பிரைஸ் பீ டு காட் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தா ஒப்பமே இந்த கிருபையான கர்த்தாவே காலை விளக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளக்கினும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லவும். கர்த்தாமே உம்முடைய சாட்சிகளை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 19 சங்கீதம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இது தாவீதின் விண்ணப்பமா இருக்கிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பல குற்றங்களை எல்லோருக்கும் தெரிந்தே மற்றவர்கள் கண்கள் காண செய்வதும் உண்டு. ஒரு சில குற்றங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு செய்து விடுவது உண்டு. ஆனால் இதே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் இப்படிப்பட்ட நிலையில் வாழும்போது அவனோடு வழக்காட வேறே ஒருவருமே தேவையில்லை. அவனுடைய மனசாட்சி ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது போதும், அவனை வதைத்து கொன்றுவிடும். இப்படிப்பட்ட குற்றங்களை வெளியே கொண்டு வர ஒரு வழக்கறிஞனும் அவனுக்கு தேவையில்லை. இதற்கு நீதி வழங்க ஒரு நீதிபதியும் தேவையில்லை. அவனுடைய மனசாட்சி ஒன்றே போதும். ஆமாம், நான் தான் செய்தேன் என்று கர்த்தரோடும் மனிதரோடும் ஒப்புரவாகும் வரை அவனை புரட்டி எடுத்துவிடும். நீதியை வெட்ட வெளிச்சமாக்கி பட்ட பகலை போல எல்லார் முன்பும் வெளியரங்கமாக்கி விடுகின்றது. தாவீதின் வழக்கும் இப்படித்தானே முடிந்தது. அவனுடைய காரியங்கள் மறைவாய் இருந்தபோது அதை கர்த்தர் வெளிக்கு கொண்டு வந்தாரே. ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அளிக்க விரும்புகிற விடுதலை இந்த வகையில் தான் முடியும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும் வகையில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் ஒரு நல்ல சாட்சியாக நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், ரட்சிக்கப்பட்டவர், ஒரு சபையில் இருக்கிறவர், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர் தான். திடீரென்று அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய ஜெபித்துக் கொள்வார். திடீர்னு ஒரு நாள் சபைக்கு ஓடி வந்தார். வந்து ரொம்ப அழ ஆரம்பித்தார். வயது கொஞ்சம் முதிர்ந்தவர், அவருடைய மனைவி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வந்திருந்தார். என்ன பிரதர், நல்ல வசதியான மனுஷன், சொத்து வீடு வாசல்களோடு இருக்கிறது, என்ன பிரதர் உங்களுக்கு அப்படின்னு அவருடைய பேண்ட் எல்லாம் தூக்கி காண்பிச்சார். கால் முடிக்க நிறைய புண்ணுங்கண்ணுமா இருந்தது. என்ன பிரதர் இப்படி இருக்கிறீங்க, என்ன சுகரா அப்படின்னு கேட்டேன். சுகர் ஒரு பக்கம் இருக்குது, அதான் உடம்பு முழுக்க பயங்கரமான அப்படியே ஊசி குத்துற மாதிரி ஏதோ ஒரு வலி கொஞ்ச நாளா இருந்து கொண்டிருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நானும் என்னன்னு ஜெபம்லாம் பண்ணி பார்த்தேன், என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். நான் அவரோடு பேசி, சரி கொஞ்ச நேரம் பொறுத்து நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முழங்கால் நின்ற உடனே அவருடைய தலையின் மேல கை தாண்டவர், இவருக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்க வந்திருக்கிற, அதை இவருக்கு நீர் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் எனக்கு அவரை பார்த்து ஜெபத்தை முடிச்சுட்டு அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் ஏதாவது சின்ன வயதில் ஏதாவது உயிர் வதை அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா, ஏதாவது
யாருக்காவது விரோதமான காரியங்கள் ஏதாவது பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்களா அப்படின்னாரு. அவர் என்னை அப்படியே ஒத்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி திடீர்னு என் காலில் விழுந்து காலை கட்டி கொண்டார். நான் சொல்ல அவர் எழுப்பி, பிரதர் என்னது இதுமோ கொலை பண்ண மாதிரி கத்துறீங்க, என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு. ஐயா எனக்கு திடீர்னு நீங்கள் கேட்ட உடனே ஒரு காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். எனக்கு சின்ன வயசில் ஸ்கூல் பையனாக படிக்கும்போது ஒரு பழக்கம் உண்டு அப்படின்னார். என்ன பிரதர் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 70 வயது ஆகிறது, ஸ்கூல் பையனாக படிக்கும்போது நீ பண்ண பாவங்களை கத்தர் காண்பிக்கிறாரு, சரி சரி சொல்லுங்க ஆண்டவர் ஏதோ உயிர் வதை அப்படின்னு சொல்றாரு, எந்த உயிருக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பார்த்து சொன்னார், இல்லைங்க ஐயா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த புழுங்களை பார்த்தா அந்த புழுக்களை கொண்டு போய் அப்படியே ஒரு ஏதாவது ஒரு விதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு போய் எறும்புகள் நிறைய எங்க இருக்குமோ அந்த எறும்புகள் நடுவில் போய் இந்த புழுவை நான் போட்டிருவேன், அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து அந்த புழுவை கடிச்சு கடிச்சு சாப்பிடறதை பார்த்துட்டு சந்தோஷமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், இது என்ன இப்படி ஒரு பயங்கரமான பாவத்தை நான் சின்ன வயசுல சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல, இவ்வளவு நாளா எனக்கு வெளிப்படாத இந்த ஒரு பயங்கரம் இப்படி திடீர்னு இப்ப நீங்க உயிர் வதை ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேட்டபோது எனக்கு டக்குனு என் கண்களுக்கு முன்பாக கத்தர் அந்த காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். பூச்சிக்களை வந்து புழுக்களை கொண்டு போய் எறும்பு புத்தரை போட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அனுபவம் எனக்கு உண்டு. ஒருவேளை அந்த எறும்புங்க அந்த நாளில் எப்படியெல்லாம் கட்டுப்பட்டுச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு என் காலெல்லாம் கை காலெல்லாம் இன்னைக்கு குத்தது குத்ததுமா இன்னைக்கு வதிக்கிறது போறதுக்குது அப்படின்னா நான் சொன்னேன், இருக்கலாம் பிரதர் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம மறைவாய் செய்த சின்ன சின்ன குற்றங்களை கூட அதை வெளியே கொண்டு வந்து கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிற வரையில கத்தர் விடவே மாட்டார். ஆண்டவருக்கு தெரியாமல் செஞ்சோம் நம்ம நினைச்சிருக்கலாம், ஆனால் கத்தர் அதை நிச்சயமாய் நம்மை நீதிமானாக்கினதினாலே சின்ன குற்றம் கூட நம்முடைய மரணத்துக்கு முன்பாக எந்த விதத்திலும் மறைந்து விடாதபடி நமக்கு அதை வெளிப்படுத்தி அவர்கிட்ட ஒப்புரவாக்குவார் என்று சொல்லி முடித்த உடனே அவர் செதித்து புறப்பட்டு போனார். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்திலே சபையிலே வாசிங் பிரேயருக்கு வந்து கலந்து கொண்டவர் இன்னொரு சபையை சேர்ந்தவர் வந்து கலந்து கொண்டார். அப்ப நான் கேட்டேன், எப்படி பதில் இருக்கீங்க அப்படின்னு, வாசிங் பிரேயரை கலந்து வந்திருக்கேன், கலந்துக்கு வந்திருக்கிறேன், இப்ப அந்த வலியெல்லாம் இப்ப எனக்கு இல்லை, கத்தன் முழுவதுமா அதை எடுத்து போட்டார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாய் பிரேயர்ல கலந்து கொண்டு அவர் வீட்டுக்கு கடந்து போக கத்தர் கிருபை செய்தார். பாருங்க பெரியமார்களே, சில நேரங்களிலே சில பாவங்களை நாம செஞ்சுட்டு அதை வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கோம். ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன வயதில் அவர் செய்த ஒரு புழுக்களுக்கு செஞ்ச ஒரு பிரச்சனை, புழுக்களுக்கு செஞ்ச ஒரு பிரச்சனைக்கே ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு வழக்காடுவாரே. ஆனால் இதற்கு எந்த யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை, நீதிபதியும் வேணாம், இதுக்கு வழக்கறிஞரும் வேணாம். கர்த்தர் நம்முடைய மனசாட்சி ஒன்றே நமக்கு ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு நீதிபதியாகவும் வைத்து கர்த்தர் எப்படி காரியத்தை முடிச்சார் பாருங்க. கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தனோடு நாம் ஒப்புரவாகி விடலாமே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய குற்றங்களை கர்த்தாவே மன்னிக்கிறதற்கு நீ தயப்பெருத்தவனாய் இருந்தாலும் கூட எல்லா மறைவான குற்றங்களுக்கும் எங்களை நீக்கதாக்கி எங்கள் பிழைகளை உணர்படி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதற்காக இந்த சாட்சியை இன்றைக்கு கேட்டு கர்த்தங்களுக்கு உதவி செய்தீராக. கர்த்தாவே என்னென்ன காரியங்களை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் செய்துவிட்டு இன்றைக்கு மறைவானவர்களாய் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நீர் வெளியரங்கமாக்குகிற தேவனாய் இருக்கிறதுனாலே உங்களோடு ஒப்புரவாக கர்த்த உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.